நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், ஜப்பான் நாட்டில் ஒரு பொம்மையில் ஒரு சிறுமியோட ஆவி பூந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுமி யார், அந்த பொம்மைக்கும் அந்த சிறுமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஸ்ரீராம், வெல்கம் டு மை சேனல். ஆண்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த சுசுகி அப்படின்னு 18 வயசு ஒரு இளைஞனுக்கு 3 வயசு தங்கச்சி இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தங்கச்சியோட பேரு ஓகிகோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த தங்கச்சிக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு சுசுகி என்ன பண்ணியிருக்காரு, அந்த தங்கச்சிக்கு ஜப்பான் ஸ்டைல்லையே ஒரு பொம்மை ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த பொம்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க ஃபேஸ் கட்லேயும் அந்த பொம்மைக்கு பாப் கட்டிங் உள்ள ஒரு ஹேர் தோற்றமும் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருக்காரு. அதை வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொம்மையை வந்து அவன் தங்கச்சி ஓகேக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே நம்ம வீட்லேயே ஒரு குழந்தைங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுத்தனா அந்த பொம்மையே பக்கத்தில் வச்சுருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு அது கூடயே பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 3 வயசு ஓகேக்கு வந்து என்ன பண்ணியிருக்கா, அந்த பொம்மையோடையே தான் விளாடுவா, அந்த பொம்மை கூடையே தான் வச்சுருப்பா. ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம். இதுக்கும் மேலே அந்த சிறுமி குளிக்கும் போதும் சாப்பிடும் போது கூட அந்த பொம்மையோடையே தான் இருப்பா அப்படின்றது தான் அவங்க குடும்பத்தார் சொல்கிறாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் அந்த சிறுமிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் ஒரு நாள் இறந்துடுறாங்க. அந்த இறந்த உடனே அவங்க அண்ணன் சுசுகி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மையை அந்த பொண்ணோட ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல, அதாவது அவங்க வீட்டில் ஒரு இடத்துல வச்சு அந்த பொம்மைக்கு ஓகிக்கூ அப்படின்னு பேர் வச்சுருதா கூறப்படுது. பேர் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மையை டெய்லியுமே வழிபட்டு வந்தாரு அப்படின்றது கூறப்படுது. அவரு மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்தார் எல்லாருமே டெய்லியுமே வழிபடுவாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ இப்படி டெய்லியும் அவங்க வழிபட்டு வந்த நிலையில ஒரு நாள் அந்த பொம்மையை கவனிச்சாங்க. அந்த பொம்மையோட தலைமுடி வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்றது அவங்களால உணர முடிஞ்சது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த பொம்மை எப்படி அவர் ப்ரெசென்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜப்பான் ஸ்டைலில் ஒரு பாப் கட் இருக்க மாதிரி ஒரு பொம்மையை தான் ப்ரெசென்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து சுசுகியோட குடும்பத்தார் என்ன சொன்னாங்கன்னா, ஓகேக்கோட ஆவி இந்த பொம்மையில் இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பப்பட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க, ஓகேக்கு நம்மளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா, அவளோட ஆவி இந்த பொம்மையில் பூந்துருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உண்மை வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. வெளியில தெரிய ஆரம்பிச்சதுனால பல பேர் பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆராய்ச்சியாளர்கள் பல பேரு இது உண்மைதானா அப்படின்னு இந்த முடியை எடுத்துட்டு போய் சோதனை பண்ணி பார்த்தாங்க. சோதனை பண்ணி பார்த்த ரிசல்ட் தான் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த சோதனையோட முடிவில் என்ன சொல்றாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முடி பொம்மையோட முடி மாதிரி இல்லை, இது ஒரிஜினல் வந்து மனிதனோட தலைமுடியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுமே பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இது எப்படி சாத்தியம், ஒரு பொம்மைக்குள்ள இருந்து எப்படி மனித முடி வளரும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு மர்மமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமுமே அது மர்மமாக தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஆராய்ச்சியாளருமே இது எப்படி பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னுமே கன்க்ளூட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அறிவியலில் இன்னுமே ஒரு மர்மமான முறையில் இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்து 100 ஆண்டுகள் ஆகுது அப்படின்றது சொல்லப்படுது. இனி வரைக்குமே அவங்க குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொம்மையோட முடி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ அவங்க கட் பண்ணியும் விட்டுப்பாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. விஞ்ஞான உலகத்தில் ஆவி பேய்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்புறதுக்கு இந்த உலகத்துல பல பேர் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருந்தாலோ இல்ல பார்த்திருந்தாலோ உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டாலோ நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.